மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இறுதி ஊர்வலமானது தொடங்கி வெஸ்ட்மின்ஸ்டர் பேராலயத்தில் தற்போது அவருக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது. வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேவில் உலக தலைவர்கள் பலரும் முக்கிய பிரமுகர்களும் ராணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய உடலானது விண்டசர் கேசலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதுபற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக லண்டனிலிருந்து விருந்தினர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மிடையே ஓய்வு பெற்ற பிபிசி ஆசிரியர் மணிவண்ணன் திருமலை இணைகிறார். அவரிடம் பேசலாம். திரு மணிவண்ணன் திருமலை, அங்கு இயல்பு வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது? ஏன்னா முன்னதாக விஜயலட்சுமி அவர்கள் பேசியிருந்த போது போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, கடைகள் எல்லாம் கூட அடைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அங்கு எப்படி இருக்கிறது சார்? இல்ல, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு வந்து இறுதி ஊர்வலம் என்பதனால் லண்டனில் மட்டுமல்லாது பிரிட்டன் முழுவதுமே பேங்க் ஹாலிடே என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு விடுமுறை வழங்கியிருக்கிறார்கள். கடைகள் எல்லாம் தாமாகவே தான் அடைத்திருக்கிறார்களே தவிர யாரும் அடைக்க சொல்லவில்லை. ஒரு ராணிக்கு ஒரு மரியாதை செலுத்துவதற்காக கடைகள், பல கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, சில திறந்து தான் இருக்கின்றன. ஆனால் இந்த லண்டன் நகரை பொறுத்தவரை வெஸ்ட்மின்ஸ்டர் பேலஸில் இருந்து அந்த நாடாளுமன்றம் அமைந்திருக்கின்ற அவரது உடல் முதலில் வைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலிருந்து வின்சர் கோட்டைக்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன் வெஸ்ட்மின்ஸ்டர் மடாலயத்திலிருந்து வெலிங்டன் கேட் வரை உள்ள அந்த பாதை, அது வந்து லண்டன் மேற்கு லண்டன் பாதை என்று சொல்லுவோம். அந்த பாதை எங்கும் பொதுமக்கள் சாலைகளில் நடமாடாமல், அந்த இறுதி ஊர்வலம் செல்லும் சாலைகளில் நடமாடாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி லண்டனின் பிற பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை இப்போது நடந்த மக்கள் தங்களது வாழ்க்கையை நடத்துவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் பொதுவாக இந்த எல்லோருமே இது வந்து இந்த நூற்றாண்டிலேயே ஒரு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்பதால் பலர் லண்டனில் சென்று இந்த இறுதி ஊர்வலத்தை பார்ப்பதற்காகவோ அல்லது வீடுகளிலேயே தொலைக்காட்சிகள் மூலம் பார்ப்பதற்காகவோ இருப்பதால் வெளியிலே பெரிய நடமாட்டம் இல்லை. எனவே அரசு கட்டுப்பாடுகள் என்பதை தவிர இந்த நிகழ்ச்சியின் ஒரு தன்மை கருதி இயல்பு வாழ்க்கை சற்று மந்தமடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். திரு மணிவண்ணன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்மிடையே மருத்துவர் எழில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மருத்துவர் எழில், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு ராணிக்கான அஞ்சலி எப்படி பொதுமக்களால் செலுத்தப்படுகிறது? என்னென்ன கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? நான் வந்து இங்கிலாந்துல வட இங்கிலாந்துல யார்க்ஷையர் என்ற ஒரு கவுண்டில பிராட்ஃபோர்ட் என்ற ஒரு ஊர்ல இருக்கேன். இங்கேயும் பாத்தீங்களா பல ஒரு மல்டி கல்ச்சரல் சிட்டி, இந்த ஊர்ல பல நாட்டவர்களும் இங்க இருக்காங்க. இந்தியர்கள், பாகிஸ்தான்ல இருந்து அந்த மாதிரி நிறைய மக்கள் இங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன். இங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ராணிக்காக சில பல முறையாக இங்க கோயில்கள் இருக்கு. ஒரு இந்திய இந்து கோயில்கள் இருக்கு, மாஸ்க் இருக்கு, சர்ச்சஸ் இருக்கு. அங்க எல்லா இடத்துலயும் என்னன்னா ஒரு ப்ரேயர்ஸ் அண்ட் அவங்களுக்காக அஞ்சலி வந்து பூஜைகள் எல்லாம் வந்து இந்த கடந்த 10 நாள்ல நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க முன்னால சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஊர்ல வந்து குயின் வெரி பாப்புலர். இப்ப நான் ஒரு மருத்துவரா ஒரு பேஷண்ட்டுக்கு ஹோம் விசிட் எல்லாம் போகும்போது எல்லார் வீட்லயும் பாப்பேன் நானு. நம்ம ஊர்ல வந்து தேசிய தலைவர்கள் கடவுள் போட்டோ மாதிரி குயினோட போட்டோ வந்து எல்லா நிறைய பேர் வீட்டுல இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வழிபடுறாங்கன்னு கூட சொல்லலாம். அது அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் பப்ளிக் கிட்ட வந்து டயானா ஈக்குவலண்டா வந்து குயினுக்கு வந்து ஒரு ஒரு செல்வாக்கோ ஒரு மதிப்போ இருந்துட்டுதான் இருக்கு. அதனால இந்த ஏரியாலையும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அவங்க மேல மதிப்பு வச்சு பல காரியங்கள் அவங்களுக்காக வருந்தி கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இருங்க மருத்துவர் திரு எழில், நீங்க யார்க்ஷையர் பகுதியில இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து வானொலி அறிவிப்பாளர் திருமிகு விஜயலட்சுமி நம்மிடையே இணைகிறார். விஜயலட்சுமி, வானொலியில குயின் மறைந்த இரண்டாம் எலிசபெத்தை பத்தி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க? மக்கள் அவங்களுடைய அஞ்சலி எப்படி எல்லாம் செலுத்தி இருந்தார்கள்? இப்போது வானொலியில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் வானொலியின் வழியாக இங்குள்ள அனைத்து மக்களும் பெரியவர்களிலிருந்து குழந்தைகள் வரை அனைவரையுமாக ஒருங்கிணைத்து அவர்களுடைய மன ஆதங்கத்தையும் ஆன்ம சாந்திக்கான மகாராணிக்கான அந்த இறுதி மரியாதையும் செலுத்தும் விதமாக எல்லோரிடமும் பேட்டி எடுத்து அந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். பல ஆண்டுகள் இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள், இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் என்று குழந்தைகளும் பள்ளி குழந்தைகளும் கலந்து கொண்டு மகாராணியை பற்றிய அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் அவர்கள் பகிர்ந்து கொண்டு தங்களுடைய துக்கத்தை மகாராணிக்காக காணிக்கையாக செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது.
நிச்சயமாக ஆயிரம் ஆண்டுகளாக அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்காக என்னென்ன பாரம்பரியமிக்க பிரார்த்தனைகள் அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் தேவாலயத்தில் நடைபெறுமோ அதனைத் தொடர்ந்து தற்போது மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவைத் தொடர்ந்து அவர் லண்டனில் நடப்பதால் அங்கு ராணுவ மரியாதையோடு அரச குடும்பத்தினருக்கான மரியாதை எவ்வாறு வழங்கப்படுகிறதோ அதே மரியாதை உலக தலைவர்களுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முப்படை வீரர்களுமாக ஒருங்கிணைந்து அனைவருக்குமான பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். காவல்துறையினர்களும் அதற்கான செயல்பாட்டில் இணைந்து இன்று மகாராணிக்கான சேவை என்ற ஒரு மரியாதையோடு உலக மக்களுக்கான அங்கு இணைந்திருக்கும் அனைவருக்காகவும் நம் நாட்டை தேடி வந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் நம் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முப்படையினரும் இணைந்துதான் பாதுகாப்பை வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திருமதி விஜயலட்சுமி இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். மருத்துவர் எழில் இருக்கிறார், அவரிடமும் பேசலாம். மருத்துவர் எழில், நீங்க யார்க்ஷையர் பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, வடக்கு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பகுதின்னு சொல்லியிருந்தீங்க, அங்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? ஐ மீன் இங்க வந்து மெயினா வந்து எல்லா ஈவெண்ட்ஸும் லண்டன்ல நடக்கிறதுனால இங்க வந்து இந்த மார்னிங் அந்த இந்த மார்னிங் நேரத்துல எஸ்பெஷலி ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு தவிர இங்க வந்து செக்யூரிட்டி ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து லண்டன்ல தான் இருக்கு. நாங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் வடக்குல இருக்கிறதுனால இங்க ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக மருத்துவர்களில் நீங்களும் இணைப்பில் இருக்கலாம். தொடர்ந்து ஓய்வு பெற்ற பிபிசி ஆசிரியர் திரு மணிவண்ணன் அவர்கிறார், அவரிடமும் பேசலாம். திரு மணிவண்ணன், உலக தலைவர்கள் பல்வேறு தரப்பிலிருந்தும் வந்து ராணியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வான் வழியாக எங்கும் டிராவல் செய்யக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பஸ் அரேஞ்ச் செய்யப்பட்டு அதுல மட்டும்தான் அவங்க பயணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வழக்கமானது தானா? இது எதற்காக? இது வந்து ஒரு அன்பிரசிடென்ட் என்று சொல்வார்கள். இது வந்து முன் உதாரணமற்ற ஒரு நிகழ்வு என்பதால் ஒரே ஒரு இடத்தில் சுமார் 2000 பேர் உலக தலைவர்கள் சேர்வது என்பது அதற்கான அந்த லாஜிஸ்டிக்ஸ் அந்த ஏற்பாடுகளை செய்வது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஏற்கனவே லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸும் பாதுகாப்பு படைகளும் ராணியின் இறுதி ஊர்வலத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் அந்த சூழலில் உலகத் தலைவர்களுக்கும் தனியே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பாதுகாப்பு என்பது அதுவும் குறி ஒரு 24 மணி நேரத்திற்கு செய்ய முடியுமா என்பது பிரச்சனையாக இருப்பதால் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை பிரிட்டிஷ் அரசாங்கம் முன்வைத்தது. அதாவது எல்லா உலக தலைவர்களும் தனித்தனி பிரைவேட் ஃப்ளைட்டில் வர வேண்டாம், கமர்ஷியல் ஃப்ளைட்டிலே வாருங்கள். அதே போல இங்கே லண்டன் வந்த பிறகு ஒரே ஒவ்வொரு தலைவருக்கும் தனித்தனி அந்தந்த தூதரகத்தின் மூலமாக தனித்தனி கார் எடுத்து கொண்டு வருவது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தருவது என்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் ஒரு இடத்தில் கூடி அவர்களை குழு குழுவாக ஒரு 50 பேராக கொண்டு வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் தேவாலயத்தில் அந்த நடக்கின்ற மடாலயத்தில் நடக்கின்ற அந்த இறுதி நிகழ்வில் கொண்டு வரலாம் என்று பிரிட்டிஷ் அரசு அந்த யோசனையை முன்வைத்தது. அதை பல தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார். இதற்கு சில விதிவிலக்குகளும் கொடுக்கப்பட்டன. உதாரணத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு அந்த விதி பொருந்தாது, எனவே அவருக்கான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அமெரிக்க அரசே கவனித்துக் கொள்ளும் என்ற ஒரு சூழலில் அவருக்கான அந்த புல்லட் ப்ரூஃப் வாகனம் கூட அவர்களே ஏற்பாடு செய்து கொண்டார்கள் நினைக்கிறேன். அவர் தனியாக காரில் வந்து தமது மனைவியுடன் வந்து இறங்கினார். மற்ற தலைவர்கள் நான் பார்த்தவரை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த பஸ்ஸில் தான் வந்தார்கள். அவர்கள் வரிசையாக ஒவ்வொரு குழுவாக வந்து தங்கள் இந்த இறுதிச் சடங்கு தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த மண்டபத்தில் அந்த மடாலயத்தில் தங்களது இருக்கைகளில் வந்து அமர்ந்து கொண்டதை பார்க்க முடிந்தது. எனவே இது இந்த நிகழ்ச்சியின் ஒரு பெரிய விஷய தன்மையின் காரணமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன நினைக்கிறேன். முன்னதாக ஒரு சின்ன தகவல் திருத்தம், அது இந்த நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ராணியின் கொள்ளைப்பேரன்கள் பற்றி பேசினேன். அப்பொழுது 7-9 வயதான பிரின்ஸ் ஜார்ஜும் இளவரசி பெயரை தவறாக சொல்லிவிட்டேன், இளவரசியின் பெயர் ஷார்லட். ஸோ அந்த இருவரும் நடந்து வந்தார்கள். அதை மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். அதுபோல் மாலை இந்த 4 மணிக்கு வின்சர் கோட்டையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுகின்ற இடம் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக
அந்த ராயல் சாப்பல் என்று சொல்லப்படும் அந்த சாப்பலின் பெயர் சென்ட் ஜார்ஜஸ் சாப்பல், அது சரியாகத்தான் சொன்னேன். ஆனால் சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பேனோ என்ற சந்தேகம், அதையும் திருத்திக் கொள்கிறேன். ராயல் சாப்பல் அது, அது ஒரு குட்டி தேவாலயம் சென்ட் ஜார்ஜஸ் சாப்பல், அங்குதான் அது நடக்கிறது. அந்த இரண்டு திருத்தங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக திரு மணிவண்ணன், சென்ட் ஜார்ஜ் தேவாலயத்துல ராணியினுடைய இறுதிச் சடங்குகளானது செய்யப்பட்டு அதன் பிறகு சென்ட் ஜார்ஜஸ் சாப்பல்ல அந்த இறுதி மரியாதையானது செலுத்தப்பட இருக்கிறது. 8 மணிக்கு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்திருக்கிறது, அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சடங்குகள் தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஊடகங்களுக்கு எந்த மாதிரியான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது திரு மணிவண்ணன்? இல்லை, ஊடகங்கள் அந்த அக்ரெடிட்டட் ஜேர்னலிஸ்ட் அந்த இந்த மட்டுமல்லாமல் இந்த இந்த நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கு சிறப்பு மாநகராட்சியில் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி